ஹலோ, வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சனில். நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள். சாதாரண பாக்கெட்டில் இருக்கிற நூடுல்ஸ் தாங்க இது. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம வந்து டேஸ்டான ஒரு நூடுல்ஸ் செய்கிறோன்னு பார்க்கலாங்களா. கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள் என்னென்ன நம்ம போடலான்னு பார்க்கலாம். இதை பாயில் பண்ணி பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும், பாயில் ஆயிரும். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடலான்னு பார்க்கலாங்களா. இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன், பூண்டு 1 டேபிள்ஸ்பூன், தக்காளி 1 பெரிய தக்காளி ஜூஸ் பண்ணி வச்சுருக்கு, சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், டார்க் சோயா சாஸ், ஆனியன் கொஞ்சம் பாருங்க, பச்சை பட்டாணி 50 கிராம், பீன்ஸ் 50 கிராம், கேரட் 50 கிராம். பட்டாணி வந்து நல்லா பாயில் பண்ணி சால்ட்டு போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்குங்க. பாருங்கள் இப்போது நூடுல்ஸ் வந்து பாயில் ஆயிடுச்சு, குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுடுதண்ணியில் பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம வடிகட்டிட்டோம்னால் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க. சூப்பரான ஒரு நூடுல்ஸ் ரெஸ்டாரண்ட் டேஸ்டில் செய்யலாம். பாருங்கள் இதை எடுத்து ஒரு ஜல்லடையில் ஒரு ஒயிட் கிளாத் போட்டு அது மேலே கொட்டிடலாம், நல்லா வடிஞ்சிரும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், ஆனியன் கொஞ்சம், ஆனியம் கொஞ்சம் போட்டாச்சு, கேரட் 50 கிராம், நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஒன்றுன்னா போட்டு, பீன்ஸ் 50 கிராம் போட்டாச்சு, பாயில் பண்ணிய பச்சை பட்டாணி 50 கிராம் போட்டுக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டே இல்லைங்க இந்த நூடுல்ஸ் வந்து, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ இதுக்கு காரத்துக்காக 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. நூடுல்ஸை போட்டு நல்லா கலக்கி விட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒட்டுற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணுங்க. இதையை நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணிடணும். அப்போ தான் வந்து நூடுல்ஸ் நல்லா ரெஸ்டாரண்ட்டில் வாங்கின அது மாதிரியே இருக்கும். ட்ரை ஆயிடணும், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கணும். பாருங்கள் தக்காளி ஜூஸை ஊற்றி கலக்கிக்கலாம், டார்க் சோயா 1 டேபிள்ஸ்பூன் ஊற்றி கலக்கிக்கலாம், ஆலிவ் ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் ஊற்றியிருக்குங்க, அது வந்து விழுகலை வீடியோவில். அவ்வளோதானுங்க, இதனுடைய டேஸ்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பாருங்கள் ட்ரையாக நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த டேஸ்டான இந்த நூடுல்ஸை டேஸ்ட் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கீழே போடுங்க எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த டிஷ்ஷில் சந்திக்கலாம்.